ஊழியம் செய்கிறாயா? உன் ஊழியத்திலே அற்புதம் இல்லையா? ஒருவேளை விசுவாசிக்கிறாயா? விசுவாசத்தில் அற்புதம் இல்லையா? கர்த்தர் எதை நினைத்து ஆணையிட தீர்மானிக்கிறோம் அந்த ஆணை அப்படியே நடக்கும். His plans and swears will take place in your life. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 55:11 சொல்றார், என் வாயிலிருந்து வசனம் புறப்படும், அது அப்படியே நிறைவேறும், it will take place. வெறுமனையாய் வராது. ஏன், என்ன காரணம்? What's the reason? அவர் மாறுவதே இல்லை. He will never நான் மாற மாட்டேன். கைகளை தட்டுங்களே. I will not change. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா மாற மாட்டேன். ஏசப்பா மாற மாட்டேன். ஏனென்றால் அவர் மாறாதவர். Because he is unchanging God. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, Hebrews 13:8 says, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. அவர் மாறவே மாட்டார். He will never ever அவர் சொன்ன சொன்னபடிதான். If he say, it will take place. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, believe children, சங்கீதங்களின் புத்தகத்தை பாருங்கள். Look at Psalm 102 அதிகாரம் 25-27 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. நான் மாறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். மல்கியா 3:6 பாருங்க, மல்கியா 3:6 நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறேன். எபிரேயர் புத்தகம் 1 அதிகாரம் 11:12 பாருங்க, நான் மாறாதவர் நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். I am unchanging God. எண்ணாகம் 23:19 பாருங்க, Numbers 23:19 தேவன் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. He is not a man to saying அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார். நான் மாறுவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அவர் தரும் பரிசுத்தாவின் வல்லமை, the power of the Holy Ghost, அவர்களுக்கு அவர் தரும் கிருபை வரங்கள் ஒரு காலம் மாறாது.